வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா கேர்ள்ஸ் டீமில் ரியாந்தன் மஞ்சரி சரியாக தூங்கு முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை கேர்ள்ஸ் டீம் வைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சது அவங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லைக் தூங்க முடியாமல் தவிக்கும் வயல் கார்டு கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ரியலாகவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புது இடம் அந்த தென் கொசுக்கொடி அந்த நிறைய விஷயங்கள்னால அவங்க டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் தவிர்த்து ரியா அந்த மஞ்சரி அவங்களுக்கும் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமோட பெட்ரூம் ஒரு பெட் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிய வருது ஸோ ரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட் ஃப்ரீயாகவே இருந்திருக்கு காலையில் எழுந்து பார்த்தோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரியா வந்து உள்ள இடம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வெளியே போய் படுத்திருக்காங்க பெட்ரூமில் படுக்காமல் ஸோ விஷால் வந்து அந்த பெட்டில் வந்து படுப்பார் அப்படின்ற ஒரு தாட்டில் அந்த பெட்டில் நம்ம இப்போ படுக்க முடியாதுன்ட்டு வெளியே போயிருக்காங்க ஸோ அந்த கடைசி வரைக்கும் அந்த பெட் வந்து ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு ஸோ விஷால் வந்து முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் வந்து அந்த பெட்டில் படுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி மஞ்சிரியும் சரி ரியாவும் சரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கேர்ள்ஸ் டீம் கிட்ட ஸோ தட் அதுக்கு ஆனந்தி அந்த சௌந்தர்யா அந்த அன்சிதா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அப்படியே எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான் இந்த மாதிரி நான் அங்கே போயிடுறேன் லைக் பாய்ஸ் டீம் கிட்ட போயிடுறேன் ஏன்னா எங்கள் கேர்ள்ஸ் நிறைய ரெண்டு பேர் உள்ளே வந்திருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெட் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் உண்மையிலேயே அங்கே போகிறேன் நான் இங்கே எடுத்துக்கோங்கன்றத வந்து எங்ககிட்ட யார்ட்டுமே வந்து சொல்லலை அப்படின்றத வந்து சொன்னாங்க ஸோ ரியா அந்த மஞ்சர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் கேர்ள்ஸ் டீமுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட கோவத்தை வந்து தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து சௌந்தரியா கிட்ட கேட்டாங்க சௌந்தரியா நீ எங்கே படுத்த விஷால் அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு என்னோட சௌந்தரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி மைக்கிலே வந்து சொல்கிறாங்க நான் வந்து தான் படுத்தேன் இடம் இடம்பத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே ஸோ விஷாலும் நம்மகிட்ட சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் இது யார் மிஸ்டேக்கும் கிடையாது இன்றைக்கு பேசி தீர்த்துக்கலாம் அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க ஸோ ரியா அந்த மஞ்சரி வந்து ஓ ஓகே யாருக்குமே தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தெரிஞ்சு எங்களுக்கு அது தெரியாமல் போயிருந்தால் அது வந்து ஒரு மிஸ்டேக்காக நாங்கள் வந்து இங்கே கம்ப்ளைண்ட்டாக வந்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் ஓகே இன்னைக்கு நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ விஷால் வந்து சொல்லாமல் லைக் அவர் வாண்டடாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம் பட் அவர் சொல்லாமல் போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி புது கார்ட் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ எந்த அளவுக்கு வந்து அப்கமிங் டேஸை வந்து பாதிக்குது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்ம சேனலில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்